welcome back to our channel. Hello, 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 கண்டிப்பா வந்து பாருங்க. நம்ம மைக் நோண்டுது, மைக் புதுசா மாடி இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோயில் திருவிழாப்பன்னு கேட்டிருந்தீங்க. சோ கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது மார்ச் 31st ஸ்டார்ட் ஆகுது. இன்னில இருந்து 10 days வந்து திருவிழா கண்டினியூஸா போகும். செம்ம ஜாலியாக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகும். சோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதுக்கு வீடியோ எடுக்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கோயிலுக்கு கிளம்பி வச்சிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருந்து வீடியோ எடுக்கலாம். வாங்க கோயிலுக்கு போகலாம். தெரியல. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் கோயிலுக்கு போகிற வழி, அதாவது ஒரு ஆற்றுக்கு நடுவில் கட்டியிருப்பாங்க. இது வந்து இந்த திருவிழா டைமில் மட்டும்தான் இந்த ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ரோட்டை உடச்சி எடுத்துருவாங்க. இது நார்மலாக ரோடு ஒரு பாலம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க, பட் நிறைய டைம் வந்து இங்கே வெள்ளம் வந்து அந்த பாலம் உடஞ்சிருது. ஸோ மக்கள் உயிருக்கும் சேதாரங்களும் அந்த பாலத்தை இடிச்சிட்டாங்க. திருவிழா டைமில் மட்டும் பாலம் கட்டுவாங்க. ஸோ நேராக நம்ம உள்ளே வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம். ஸோ ரைட் சைடில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட்டிவ் ஐ கிஃப்ட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ராசிக்கல் மோதிரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயனாரோட வாகனம், சாரி முனீஸ்வரனோட வாகனம். அவர் தான் முனீஸ்வரர். சும்மா செம கம்பீரமாக இருக்கார் பாருங்கள், கையில் பயங்கரமான பெரிய அருவாலை வச்சுட்டு சூப்பராக இருக்கார். ஸோ செம கூட்டங்க, நாங்கள் ரொம்ப மிரண்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாள் தான் திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்ல கூட்டமாக இருந்தது. ஸோ இவர் தான் வந்து குதிரை, நல்லா செம்ம ஹைட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 80 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ ஆப்போசிட்டில் வந்து முனீஸ்வரன் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட வாகனம் வந்து எதிர்க்க இருக்குது, குதிரை தான் அவரோட வாகனம். நானும் என் கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குதிரையை பார்த்தோன்னே சமீப்தாக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு, ஐ ஐன்னு சொல்லிட்டு இருந்தா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சூப்பராக வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க, ட்ரோன் கேமரா எடுத்து அதை அழகாக டிவியில் போட்டிருந்தாங்க. ஸோ தீ மிதிக்கும் போது இந்த டிவியில் வந்து நம்ம லைவாக பார்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் நியர்பை சென்னையில் இருக்கீங்களோ, ஒரு கிராமத்து ஃபீலான திருவிழா வந்து இது நடக்குங்க, சூப்பராக இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. சென்னையில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வந்துடுங்க. ஆத்துக்கோயில் முனீஸ்வரன் நிறைய ஷூட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோட வாய்ஸ் கொடுக்காமல் இதை பாருங்க. சாமியை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐக்கியனாரம் முனீஸ்வரர் தான் இவர். ஸோ அதே மாதிரி குதிரையில் உட்காந்துட்டுருக்காரு. நான் போய் என் குழந்தையோட செருப்பு அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வாசல்லே வந்து இது வந்து இந்த வந்து தேரில் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த சாமி இது அன்னதான காணிக்க போலும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டியிருக்கிறதுலாம் பயங்கரமாக இருக்குங்க, சிற்பக்கலை அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க. அச்சனை காணிக்கை 10 ரூபா, அச்சனை பண்ணவங்களுக்கு காணிக்கை வாங்கிக்கலாம், 10 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். ஸோ அதுக்காக அது. ஸோ கோயிலில் சிற்பக்கலை சூப்பராக பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக எதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. கோயில் செம்மையாக டெவலப் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மனுக்கு தாலாட்டு போட்டிருந்தாங்க, அது ஒரு அற்புதமான காட்சி. எல்லாரும் பார்த்து அம்மனை கும்பிட்டுக்கோங்க, கும்பிட்டுருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இது மண்டபம், கல்யாணம் அது மாதிரிலாம் நடக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து பழைய கோயில், 10 தலை பாம்பு, 10 தலையா 6 தலை நாகம் நினைக்கிறேன், ஐயோ சிம்பு பட பேர்லாம் வருதுங்க, சாரிங்க. 6 தலை நாகத்தோட பேக் சைடு. இது வந்து அருப்படை முருகனோட வீடு, எல்லா முருகனோட சிலையும் இந்த இடத்துல இருக்குது, அருப்படை முருகனும் இருப்பாங்க. ஸோ இது வந்து வேப்பஞ்சேல கட்டுற இடம்.
அதாவது தீ மிதிக்கும் போது வேப்பஞ்சலை காட்டி கூட சில பேர் தீ மிதிப்பாங்க. ஸோ அதுக்காக பின்னாடி வந்து பழைய அது முன்னாடி இருக்கிற கோயில் வந்து புதுசாக கட்டினாங்க, அதுக்கு முன்னாடி இந்த கோயில் தான் இது இருந்து. ஸோ இது வந்து அடையாறு ரிவர், அடையாறு ரிவர் ஒட்டின மாதிரியே தான் இந்த ஆத்துக்கோவில் இருக்குது. ஸோ அறுபடை வீடுக்கு பின்னாடி வந்து அந்த பழைய கோவில் இருக்கும். ஆடு, குட்டி ஆடு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அது வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். யாராவது வேண்டுதல் கூட நேர்ந்து விட்டுருப்பாங்க. நானே என் குழந்தையும் மேன் கட்டியிருந்தோம். ஒரு சிற்பக்கலையாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மேலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து செவத்தில் செய்கிறது வேலை, இது வந்து பெரியாயி அது அங்கே வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல டக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம முனீஸ்வரனை சுற்றி வந்துட்டோம். முனீஸ்வரனுக்கும் வீடியோ எடுக்கல, அதாவது சுத்தமாக எடுக்க வேணான்ட்டாங்க. நாங்கள் வெளியே வந்து எடுத்தோங்க. முனீஸ்வரனை பார்த்தாலே ஒரு கம்பீரம் தானாக வருதுல்ல, அதுதாங்க முனீஸ்வரன் ஆப்போசிட்டில் அவரோட வாகனம். அதுக்கப்புறம் சுற்றி போகிற இடம் எலுமிச்சைப்பழம் சுற்றி போடுவாங்க இந்த இடத்துல. யாருன்னா வந்தீங்கன்னா கூட சுற்றி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அன்னதானம் போட்டாங்க, சாம்பார் சாதம். நானும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து சாம்பார் சாதத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் லேவதி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் சாதம் நிற்கிற வழியில் அந்த டிவி இருக்குது, இதில் வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ட்ரோன் ஷாட்லாம் நிறைய பார்த்துருந்தோம், ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தாங்க. இவங்க தான் அந்த வந்து தீச்சட்டி ஏந்துறவங்க. நீங்கள் இந்த திருவிழாவுக்கு 10 நாள் நடக்கும், 10 நாள் வர முடியலாம் பரவாயில்ல, 10வது நாள் எப்படியாவது வந்துடுங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் 10வது நாள்லாம், அவ்வளோ கூட்டம் இருக்கும், லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க இங்கே. இவங்க தான் அந்த தீமிதி எரிக்கிறவங்க, தீச்சட்டி தூக்குறவங்க. சாரி, அதே மாதிரி மாலை போட்டிருப்பாங்க இந்த கோயிலுக்கு. அந்த 10வது நாள் வந்து பிரம்மாண்டமாக தீமிதிப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நாங்கள் சாம்பார் சாதத்தை வாங்கினது வந்து உக்காஞ்சிட்டோங்க. லைலாக்கு ஊட்டலான்னு சும்மா ரெடியாக இருக்கும். மேடம் ரொம்ப பசியில் இருந்திருப்பாங்க, ஊத்து சூடாக இருந்தது ஊதுனேன். அதுக்குள்ளே நான் ஊட்டலையே டேடி அப்படின்னு பார்த்துச்சு. சாப்பிட்டா ஒரு 10 வாய் சாப்பிட்டான், நைட்டு டின்னரை முடிச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் அவருக்கு ரைட் சைடில் கீழே உக்காந்து சாப்பிட்ருந்தோம். பேக் சைட்லேயே வந்து செப்பல் சாண்ட் இருக்கும். ஸோ கடை வந்து சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம கடை தெருவுக்குலாம் போகணும். கடைத்தெருவு தான் பிரம்மாண்டமாக இருக்கும், அதுதான் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் கோயிலுக்கு. ஸோ வந்த உடனே என்ட்ரஸில் அந்த அதாவது கடைத்தெரு ஸ்டார்ட் ஆகும் போது கச்சேரி தான், பாட்டு போட்டிருந்தாங்க. நான் சவுண்டை கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா சினிமா பாட்டாக ஒடிஞ்சுதான் காப்பி ரைட் சேர்க்க கொடுத்துருவாங்க. நிறைய கடைங்க இருக்குங்க, வாங்கி வாங்கி தோணலாம். பீச்சில் இருக்கிற எல்லா கடையுமே இங்கே இருக்கும், பொருள் காட்சியில் இருக்கிற எல்லா கடைக்கும். முக்கியமாக இந்த நிறைய அத்தோ கடை, இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு அத்தோ சாப்பிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆத்துக்கல் திருவிழா எப்படி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அப்போ தான் இந்த ஆத்துக்கல் திருவிழா நான் அத்தோ சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போத்துலேருந்தே 50 ரூபா 1 தான் விற்கிறாங்க, இப்போயும் அதான் 1 தான். சிவகாமி ஜோசியம் வந்துட்டோம், சிவகாமி சிவகாமி விவேக் காமெடி தான் வரும். சிவகாமி ஜோசியம் பார்த்துருக்காங்க, நம்மளுக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ நிறைய கடையை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இன்னி தான் முதல் நாள், இன்னும் 5 நாளில் எல்லா கடையும் இல்லை, அப்படியே 1 நாளாக எல்லா கடையும் ரெடி ஆகிடும். 10வது நாள் வந்தீங்கன்னா இருக்கிற எல்லா கடையும் இருக்கும். காசு நிறைய இருந்தாருங்க, ஏன்னா குழந்தைங்களை கூட்டின் வந்துட்டீங்க, பயங்கரமாக செலவாகும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பாருங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் மேனே பூனம் பாதாம் மில்க் யாரோ விளம்பரப்படுத்திருக்காங்க. ட்ரெயின் இருக்குது, குழந்தைங்களுக்கு 100% என்டர்டைன்மெண்ட் இருக்குது, பெரியவங்களும் வந்து ஆடலாம். ஸோ நிறைய இருக்குது, அசுர தாளாட்டு, ட்ரெயின், வாட்டரில் விளையாடுறது, நிறைய இதுவும் எனக்கு பேரே தெரியல. ட்ரெயின் தான் ஆனால் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெயின் நிறைய இருக்குது, சின்ன ட்ரெயின், பெரிய ட்ரெயின், அசுர தாளாட்டு இப்படி ஆடுமே. குயின்ஸ்லேண்டில் இருக்கும் அந்த பாருங்கள், அது பாரு பாருங்கள். இது மட்டும்தான் அட்டகாசம் பறகுது, கத்தினேந்தாங்க. வாய்ஸ் கேக்குதான், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்க ஜம்ப் பண்ணி குதிச்சு குதிச்சு ஜம்ப் பண்ணுது, பைக்கில் சுற்றுறது, ராட்டணும், நிறைய இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பக்கத்தில் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி எல்லா அமாவாசைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அமாவாசை டைமில் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. சாமி பக்திக்கும் வந்து பார்க்கலாம், ஒரு கிராமத்து ஃபீல்டில் சென்னையில் சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல கோயிலை பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நிறையா இருக்குது. இது ஒரு ட்ரெயின், கூச்சுக்கு புக்கு அப்படி ஒரு ட்ரெயின். அது இந்த சவுண்ட் லைட்டாக வந்துதானா, நான் மேலவதி மேடம் கேட்டேன் வரலன்ட்டு. அதுக்கப்புறம் பசங்க குதிச்சு குதிச்சு விளையாடுறது, இதுவும் நல்லாயிருக்கும். பைக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது, இன்னும் பாதி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பாதி தான், பாதி வந்து இனிமேல் தான் ரெடி ஆகும். ஸோ ஒரு நாளாக புது புது கேம்ஸும் ஆட் ஆகும். ஸோ 10வது நாள் தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ இந்த கோயிலை கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க, வருஷம் நடக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ட்ரெயின் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் தான் இருக்குது, எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க பாருங்கள்.
இது வந்து கோயில், கோயிலேருந்து பாதி இடம் வந்து மிலிட்ரி இடம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த திருவிழாக்கு மட்டும் பர்மிஷன் கேட்டு ஸோ எல்லா ராட்டினம் அசுரத்தாளாட்டம் பொருட்காட்சி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது சூப்பராக இருந்தது, பெரியவங்க போக முடியாது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது தண்ணியில் போகிறதுக்கு. குழந்தைங்க மட்டும்தான் விளாட முடியும், ஏன்னா ஆழம் கம்மி தான், நம்ம முட்டி அளவு தான் தண்ணி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஜாலியாக தண்ணியில் ஒரு கப்பலில் போகிற ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது, நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ராட்னம் பாதி பேர் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் அன்னதான குளம், இது வந்து கார், அதே கார் ராட்னம். ராட்னம் தான் நிறையா இருக்குது, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ராட்னம். இது வந்து கடை, பெரிய கடை, ஒரே கடையாக நாலு பேர் வச்சுக்கிறாங்க, ஆனால் அது நாலு கடையும் ஒரே ஆள் தான், ஏன்னா சார் ஒரே பேர் தான் இருந்தது. நாங்கள் அங்கே தான் போய் வாங்க போனோம். என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு பஜ்ஜி, ஒரு மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஒரு டீ. டீ நான் மட்டும் குடித்தேன். கடை பேர் சத்யா கங்கா, நாலு கடையும் அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் கொடுத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து மூணு வேளையும் சோடு போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. இந்த பத்து நாளைக்கும் மூணு வேளை சாப்பாடு இருக்குது. யாராவது ஏன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கியே பத்து நாள் திருவிழாவை முடிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு மூணு வேளையும் இலவசமாக சாப்பாடு போடுறாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பாராட்டலாம் இந்த கோயில் நிர்வாகத்தை. இது வந்து இந்த சின்ன ஒரு செல்லர் இருக்குது அங்கே, இதுக்கு இதோடு இதுதான் வந்து மெயின் வழி. ஸோ இது ஆப்போசிட்டில் வந்து பர்மா காலனின்னு ஒரு ஏரியா இருக்குது. நீங்கள் ஈக்காட் தங்கள் காசி தேட்டர் பிரிட்ஜு கிட்டே வந்தீங்கன்னா பர்மா காலனின்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போனால் நேராக அந்த கோயிலுக்கு வந்துடலாம். நாங்கள் வந்தது வந்து வேறு வழி, அது வந்து எங்கள் எம்ஜிஆர் நகர், கேகே நகர் எம்ஜிஆர் நகர்லேருந்து ஆற்று வழியாக வந்தோம். அடையாறு ரிவர், அடையாறு கூவாறு வழியாக வந்தோம். அங்கே திருவிழாக்கு மட்டும் புதுசாக பாலம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திருப்பி என்ட்ரன்ஸ்க்கே வந்து பாட்டு கொஞ்சம் நேரம் கச்சேரியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். திருப்பி போகிற வழியில் நிறைய கடைகள், கடைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இனிமேல் தான் கடை வரும். ஸோ அந்த இடம் தான் வந்து பொங்கல் வைக்கிற இடம், இதுதான் கடம்பால், பால் விற்கிறாங்க. அந்த டீ நகையிலே நிறைய விற்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ருப்போம். சும்மாவில் தான் ஆற்றெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அதே இந்த பாலம் தான் சொல்கிறேன், ரொம்ப ரிஸ்க்கான பாலம். இப்போ நல்லா ஸ்டெடியாக ரெடி பண்ணியிருக்காங்க கோயில் திருவிழாக்கசம். அவ்வளோதாங்க, கோயிலை முடிச்சுட்டு வெளியே வீட்டுக்கு வரத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மாடு இருந்தது. சமீப்தாக்கு நிறைய அனிமல்ஸ் மாடுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு இங்கே பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது, திருவிழா கோசம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி சாமியை பார்த்து பக்தி பயமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.